ராஜேஷ்இதில் இருவேறு விஷயங்கள் உள்ளன. இருவேறு அந்த இரண்டு விஷயங்களுமே முரணாக உள்ளது. குறிப்பாக பார்க்கும் பொழுது ஜெயலலிதாவிற்கு மாரடைப்பு ஏற்படலாம், பக்கவாதம் ஏற்படலாம் என்று ஏற்கனவே மருத்துவர் ஒருவர் எச்சரித்திருக்கிறார். இருந்தும் கூட நாம் முன்னர் ஒரு செய்தியை பார்த்தோம், அதாவது இஷ்டத்திற்கு மாரடைப்பு வரும் வரை சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தியானது பரவி இருக்கிறது. இது சற்று முரணாகவே இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக நீங்கள் சொல்வதை போல டாக்டர் ரிச்சர்ட் பீலே அவர்கள் ஏற்கனவே எச்சரித்திருந்தும் கூட அந்த எச்சரிக்கையை அவர்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தங்களுடைய இஷ்டத்திற்கு சிகிச்சை அளித்தார்கள் என்று ஆறுமுகசாமி ஆணையும் சந்தேகித்து தங்களுடைய அந்த அறிக்கையினை அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் பரிந்துரைத்ததை போல, லண்டன் மருத்துவர் டாக்டர் ரிச்சர்ட் பீலே பரிந்துரைத்ததை போல, சரியான அந்த மருத்துவம் அவருக்கு வழங்கப்படவில்லை என்பதை டாக்டர் ஆறுமுகசாமி ஆணையமானது உறுதி செய்திருக்கின்றது. ஜெயலலிதா அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் வரையிலே நீண்ட நாட்களாக அந்த சிகிச்சைகள் என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. எனவே இந்த விஷயம் பொறுத்த வரையிலே இதில் பல்வேறு நபர்கள் இடையிலே புகுந்து இந்த வேலையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருக்கு முறையான சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை என்ற அந்த வாதத்தினை ஆறுமுகசாமி ஆணையமானது கொடுத்திருக்கின்றது. எனவே ரிச்சர்ட் பீலே அவர்களுடைய எச்சரிக்கையை கருத்தில் கொள்ளாமல் போனதற்கான காரணம் என்ன? அக்டோபர் மாதம், அதாவது 2016 அக்டோபர் முதல் தேதியிலேயே அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்படி தெளிவுபடுத்தியிருந்தும் கூட அந்த விஷயத்தை ஏன் இவர்கள் உதாசீனப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. ராஜேஷ், மருத்துவர் ரிச்சர்ட் பீலேவின் இந்த பரிந்துரையை அப்பல்லோ மருத்துவமனை அது புறக்கணித்திருக்கிறது. இது சற்று குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது. அதாவது பார்க்கும் பொழுது ஏற்கனவே அவர் எச்சரித்திருக்கிறார் அவருக்கு மாரடைப்பு ஏற்படலாம் என்று. இருந்தாலும் கூட அவர் அங்கு ஜெயலலிதா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருக்கு இஷ்டத்திற்கு அப்பல்லோவில் சிகிச்சையானது வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்க்கும் பொழுது ஜெயலலிதாவிற்கு சுயநினைவு இருந்தும் கூட அவரிடம் இந்த சிகிச்சைக்கான எந்த ஒரு விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாது சசிகலாவின் அனுமதியோடு மட்டுமே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இதில் மற்றும் ஒன்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமானது, எய்ம்ஸ் மருத்துவ குழுவானது மருந்துகளை பரிந்துரைக்க கூடவில்லை. ஒரு மருத்துவர் இப்படி ஆகலாம் என்று தெரிவிக்கும் பட்சத்தில் அவருக்கு ஏன் அந்த மருந்துகளை எய்ம்ஸ் ஆனது கூட பரிந்துரைக்கப்படவில்லை என்று ஒரு கேள்வியானது இந்த இடத்தில் எழுகிறது அல்லவா? நிச்சயமாக அப்பல்லோ பொறுத்தவரையிலே பல்வேறு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எய்ம்ஸும் பரிந்துரைகளை கொடுத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸோடு சேர்ந்து டாக்டர் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே அவர்களும் அதற்கான பரிந்துரைகளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த பரிந்துரைகள் அனைத்துமே ஏற்கப்படவில்லை. அந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது, பல்வேறு மருத்துவர்கள், பல்வேறு மருத்துவமனையை சார்ந்தவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்திருந்தாலுமே கூட இந்த முடிவுகள் அனைத்தையுமே எடுத்தது அப்பல்லோ நிர்வாகமாகவே இருக்கின்றது. இந்த அப்பல்லோ நிர்வாகம் முடிவெடுத்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே நபராக சசிகலா அவர்கள் தான் இருக்கிறார். அனைத்தையுமே முழுக்க முழுக்க கவனித்துக் கொண்டவராக சசிகலா இருக்கின்றார். என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும், எங்கே அந்த சிகிச்சை வழங்கப்பட வேண்டும், எந்த மருத்துவமனை இருக்க வேண்டும், எந்தெந்த மருத்துவர் இடம் பெற்றிருக்க வேண்டும் என்பது வரையிலே முழுமையாக தீர்மானித்த ஒரு நபராக சசிகலா அவர் தான் இருக்கின்றார். எனவே சசிகலாவின் மீது உடனடியாக அந்த விசாரணை என்பது முழுமையாக நடத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிகிச்சைகள் தடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதையும் தெளிவு பெற வேண்டும் என்பது ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பரிந்துரையாக இருக்கின்றது. தமிழக அரசு மேற்கொண்டு இதில் விசாரணை நடத்தினால் மட்டுமே இதில் இருக்கக்கூடிய அந்த உண்மைகள் வெளிவரும் என தெளிவாகின்றது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.